ஐயா விஜயபாஸ்கர், கரூர் தொகுதி எம்எல்ஏ, போக்குவரத்துறை அமைச்சர். உங்களுக்கு நாங்க ஒரு சலாம் போடுறோம். யாரு டிரைவருங்கெல்லாம்? ஏன்னா நீ எங்க தொகுதி அல்லவா? விஜயபாஸ்கர் நீ யாருன்னு எங்களுக்கு தெரியாது. ஓட்டு போட்டோம். எது? எங்க ஏரியா கவுன்சிலரு எங்க கிட்ட வந்து கெஞ்சி உன்னை ஜெயிக்க வச்சாங்க. எதுக்கு? நீ நாட்டுக்கு நல்லது பண்ணுவ, நம்ம கட்சிக்கார அப்படின்னு உனக்காக நீ எங்கிட்ட வந்து கெஞ்சல, எங்க ஏரியா கவுன்சிலர் வந்து கெஞ்சினது. இப்ப என்ன பண்ணன? டிரைவர் திங்கிற சுத்தத்துல மண்ணலி போட்ட, ரைட்டு. இப்ப ஒரிஜினல் லைசன்ஸ் இல்லாம போச்சுன்னா எவனுமே ஒரிஜினல் லைசன்ஸ் கையில வச்சிருந்தாலும் அடிபட மாட்டானா? அத விட்டுரு, இந்த பஞ்சாயத்தை விட்டுரு. இப்போ என்ன இது சமாச்சாரம் அப்படின்னு ஒரு தெளிவா சொல்றேன் கேட்டுக்க. ஒருத்தன் வாய் மாதிரி ஒருத்தன் வாய் இருக்காது. இத்தனை டிரைவர் இங்க பாரு, எல்லாம் டிரைவருங்க தான் இருக்கிறோம் பாத்தியா. எல்லா டிரைவரும் கோயிலுக்கு போவோம். வண்டி லோடு ஏத்தன உடனே சாமி கும்பிட்டு சாமி கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுவோம். ஒரு டிரைவர் மாதிரி அல்ல, எல்லா டிரைவரும் சாமி கும்பிடுவான். சாமி கும்பிடுறப்ப எவனோ ஒருத்தனை குத்துற எழுந்தம்பளம், உன் வண்டி ஆக்சிடென்ட் ஆகி நீ சாவ, இடைத்தேர்தல் வரும். அதனால தயவு செஞ்சு பல பேரோட கூலிக்காரன வயிற்றுல நீ மாரடிச்சிருக்கிற. கூலிக்காரன் திங்கிற சுகத்துல மண்ணலி போட்ட விஜயபாஸ்கர் சார், நீங்க நல்லாவே இருக்க மாட்டீங்க. ஆனா சொந்த காசுல சூனிய வச்சுக்கிட்டான்னு சொல்லுவாங்கல்ல, அது நீ ஒரு ஆள் தான். கண்டிப்பா இன்னைக்கு சபதம் விடுறேன், சவால் விடுறேன். அடுத்த எலெக்ஷன்ல நீ கரூர் தொகுதியில ஜெயிச்சுட்ட அப்படின்னா நான் ஒரு மாசத்துக்கு ஒரு சைடு மீசையோடையும் ஒரு பக்கம் தலைமுடியும் எடுத்துக்கிறேன். ஜெயிச்சிருப்பாங்க சார்லாம். எத்தனை பேரோட கரூர் மாவட்டம் தான் டிரைவருங்க ஜாஸ்தி. கட்சிக்காரன்ல பார்க்க மாட்டேன், உனக்கு வெப்பாண்டி ஆப்பு. ஆனா இப்ப எனக்கு ஒரு கெட்ட பேரு, வர்ற போற டிரைவர் எல்லாம் அங்க பாரு, வர்ற போற டிரைவர் எல்லாம் உங்கூருக்காரன் ஐயா பண்ண, உங்கூருக்காரன் ஐயா பண்ணாங்கிறாங்க. ஆனா கரூருக்காரனுங்க அத்தனை பேர்த்துக்கு தேடி வச்ச பாத்தியா நீ? அவமானம், அவமானமும் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா ஒவ்வொரு டிரைவரும் கோயில்ல போய் எலுமிச்சம்பழம் குத்துவியான். உனக்கு அதுக்கு ஆப்பு உண்டடி. ஒருத்தன் வாய் மாதிரி ஒருத்தன் வாய் இருக்காது, உனக்கு ஆப்பு உண்டு. நடக்க போற விபரீதத்துக்கு எந்த சாமி கேட்குமோ ஏதோ ஒரு சாமி கேட்கும். பாய் காளிமக்கா, நீ பண்ணன போ, நீ பண்ணனது போதுமக்கா. குளத்துப்பாளையம் கவுன்சிலர் தான் எங்க காளியம்மாக்கா. அந்த அக்கா தான் வந்து கேட்டு ஓட்டு. இந்த காளியம்மா விஜயபாஸ்கருக்கு சொல்லல, காளியம்மாக்காளுக்கு தான் சொல்றேன். இத காளியம்மாக்கா மகனும் பாப்பேன்.